Welcome children, come, Parasara, Kodai, come, sit. Pati, you said you will teach us about Ramanuja. Yes, Parasaran, today Pati is going to tell you about Ramanuja and his Acharyans. Pati, Ramanuja had many Acharyas. Pati, why did Ramanuja have so many Acharyas? Yes, children, Ramanuja had 5 Acharyans, Pancha Acharyans. He learned Padam from different Acharyans. Who are the 5 Acharyas, Pati? 5 Acharyans' names you want. Periya Nambi, Periya Thirumalai Nambi, Thirukoshtiyur Nambi, Thirumalai Aandaan and Thiruvaranga Perumalaraiyar. What did the Acharyas teach Ramanuja? Well, very good question, Parasara. Periya Nambi taught Ramanuja Gita and Ragasyartham. Periya Thirumalai Nambi taught him Sri Ramayanam. Thirukoshtiyur Nambi taught him Charmasloka. And Thiruvaranga Perumalaraiyar taught him Dravida Jnanam, that is Dravida Veda Sagaram, Nammalvar's Thiruvai Mozhi. Thirumalai Aandaan taught him Bhagavat Vishayam. So Ramanuja learnt 5 padams from 5 different Acharyans. Thank you, Pati. In the next class, tell us about the padams that Ramanuja learned. Yes, Parasuran and Kodai. Next time, I will tell you more about Ramanuja. Namaskaram. Namaskaram, Pati. Namaste. Namaste, children. Namaste. Sri Vaishnava Balapadam. ராமானுஜரும் அவர் திருவடி சம்பந்தம் பெற்ற தும்பைப்பூ கொண்டியாரை பற்றி பார்ப்போம். வாங்க வாங்க வியாசன், அத்துழாய், வாங்கம்மா வாங்க, வந்து உட்காந்துக்கோங்க. பாட்டி, இன்னைக்கு உங்களுக்கு ராமானுஜரும் அவருடைய திருவடி சம்பந்தமும் இருந்ததுன்னா மோட்சத்தை கூட தரும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் பாலபாடம் சொல்ல போறேன். மோட்சம் என்றால் என்ன பாட்டி? மோட்சம் என்றால் என்ன பாட்டி? மோட்ச பிராப்திங்கிறது வைகுண்டம். வைகுண்டத்துலதான் ஸ்ரீமன் நாராயணன் வந்து இருக்கார். ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிற இடம் வைகுண்டம். நம்மளை நம்ம பறந்து வயசாகி பெரிவாள் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து கடைசியாக திரும்பியும் பிறந்து உலகத்தில் கஷ்டப்பட வேண்டாம், எனக்கு பிறக்காமல் இருக்கணும், அதனால மோட்சம் பெருமாளே வைகுண்ட பிராப்தி கொடு, மோட்ச பிராப்தி கொடுங்கோ அப்படின்னு ஸ்ரீமன் நாராயண்ட்ட பிரார்த்திப்பா. அப்படி பெருமாள்கிட்ட நம்ம நேராக போய் பிரார்த்திக்கிறத காட்டிலும் ஆச்சாரியன், ராமானுஜர் யாரு? ஆச்சாரியன். ஆச்சாரியன்னா என்ன? குரு. அந்த ஆச்சாரியன் சொல்றபடி நம்ம அவரை பின்பற்றி சேவிச்சோமானா அவரோட மகிமையினால அவரோட இதனால வந்து சிறப்பினால நமக்கு வந்து அந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் வந்து வைகுண்டம் அந்த மோட்ச பிராப்தியை கொடுப்பானோ. அந்த மோட்சத்துல போய் என்னன்னு கேக்குறியா? ஸ்ரீமன் நாராயணனோட வைகுண்டத்துல போய் இருக்கிறது. நம்மளுக்கு வந்து அவன்கிட்ட அவனோட திருவடியை கொடுத்து அவன்கிட்டயே நம்மளை கூட்டு நுடுவானோ, அதுதான் மோட்ச பிராப்தியின் பேரு. புரிஞ்சுதா? அப்படியா?
அந்த மோர்கான அம்மாவுக்கு என்ன ஆச்சு பாட்டி? மோர்கான பாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ராமானுஜர் வந்து மலையப்ப சுவாமி கிட்ட சீட்டு கொடுத்து அனுப்புறார் மோர்கார பாட்டிக்கு மோட்ச பிராப்தி அருளுமாறு. அந்த சீட்டை வந்து பெருமாள் திருவடியில் வச்சதும் பெருமாள் வந்து திருவுள்ளம் சமைச்சு அந்த பாட்டிக்கு வந்து வைகுண்ட பிராப்திய கொடுத்து பெருமாள் தன்னிடம் கூட்டுட்டார். எவ்வளவு மகிமை வாய்ந்தவர் ராமானுஜர், அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டான் பார் பெருமாள். என்னத்தினாலன்னு தெரியுமோ, பெருமாள் விஷ்ணுவா சிவனான்னு மனுஷாளுக்கு குழப்பமா இருந்துதான். அப்போ ராமானுஜர் சொன்னாராம், வில்லு அம்பு இல்ல வில்லு அப்புறம் வந்து சங்கு சக்கரம் அப்புறம் வந்து சூலம் டமரு இதெல்லாத்தையும் வைப்போம், சிவனா விஷ்ணுவான்றத பெருமாளே காட்டுவா எடுத்துட்டு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளுக்குள்ள வச்சுட்டு கதவெல்லாம் மூடிட்டாலும் மறுநாளை காலம்பரம் வந்து பார்த்தா பெருமாள் சங்கு சக்கரத்தை ஏந்திண்டு தான் விஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் அப்படின்னு காமிச்சு கொடுத்தாராம். அதனால பெருமாளுக்கு சங்கு சக்கரமும் கொடுத்ததுனால அப்பனுக்கு சங்காழி கொடுத்த எம்பெருமான் ராமானுஜரை சொல்லுவார். அதனால சிறப்பு வாய்ந்தவர். அத்துழாய் வேசா, ராமானுஜரோட மகிமை தெரிஞ்சுட்டோம். நாளைக்கு ராமானுஜரை பத்தின வேறு சில கதைகளை உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு வாங்க. ஸ்ரீ வைஷ்ணவ பால பாடம். ராமானுஜரும் அவர் திருவடி சம்பந்தம் பெற்ற தும்பைப்பூ கொண்டியாரை பற்றி பார்ப்போம். வாங்க வாங்க வியாசன், அத்துழாய் வாங்கம்மா வாங்க, வந்து உட்காந்துக்கோங்க. பாட்டி, இன்னைக்கு உங்களுக்கு ராமானுஜரும் அவருடைய திருவடி சம்பந்தமும் இருந்ததுன்னா மோட்சத்தை கூட தரும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் பாலபாடம் சொல்ல போகிறேன். மோட்சம் என்றால் என்ன பாட்டி? மோட்ச பிராப்திங்கிறது வைகுண்டம், வைகுண்டத்தில் தான் ஸ்ரீமன் நாராயணன் வந்து இருக்கார். ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிற இடம் வைகுண்டம். நம்மளை நம்ம பிறந்து வயசாகி பெரிவாள் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து கடைசியாக திரும்பியும் பிறந்து உலகத்தில் கஷ்டப்பட வேண்டாம், எனக்கு பிறக்காமல் இருக்கணும், அதனால மோட்சம் பெருமாளே வைகுண்ட பிராப்தி கொடுங்க, மோட்ச பிராப்தி கொடுங்கோ அப்படின்னு ஸ்ரீமன் நாராயண்ட்ட பிரார்த்திப்பா. அப்படி பெருமாள்கிட்ட நம்ம நேர போய் பிரார்த்திக்கிறத காட்டிலும் ஆச்சாரியன், ராமானுஜர் யாரு? ஆச்சாரியன். ஆச்சாரியன்னா என்ன? குரு. அந்த ஆச்சாரியன் சொல்றபடி நம்ம அவரை பின்பற்றி சேவிச்சோமானா அவரோட மகிமையினால அவரோட இதனால வந்து சிறப்பினால நமக்கு வந்து அந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் வந்து வைகுண்டம் அந்த மோட்ச பிராப்தியை கொடுப்பானோம். அந்த மோட்சத்தில் போய் என்னன்னு கேட்குறியா? ஸ்ரீமன் நாராயணனோட வைகுண்டத்தில் போய் இருக்கிறது. நம்மளுக்கு வந்து அவன்கிட்ட அவனோட திருவடியை கொடுத்து அவன்கிட்டயே நம்மளை கூட்டுன்னு விடுவானோம், அதுதான் மோட்ச பிராப்தியின் பேரு. புரிஞ்சுதா? ஆமா மத்துழாய், ராமானுஜர் மகிமை வாய்ந்தவர், சிறப்பு வாய்ந்தவர். அவர் எம்பெருமான் இடத்துல கொண்ட பக்தியினால நாமளும் அவருடைய சம்பந்தம் பெற்றோம்னாக்க அவருடைய சம்பந்தம் அவருடைய திருவடி அந்த அருள்னால நமக்கு வந்து எல்லா பாக்கியமும் கிடைக்கும். நமக்கும் வந்து பெருமாள் வந்து வைகுண்ட பிராப்தி மோட்ச பிராப்திய அருள்வன். போக சிபாரிசு சீட்டு மலையப்பனுக்கு எழுதி கொடுங்க.
அந்த மோர்க்காரம்மாவுக்கு என்ன ஆச்சு பாட்டி? மோர்க்கார பாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ராமானுஜர் வந்து மலையப்ப சுவாமி கிட்ட சீட்டு கொடுத்து அனுப்புறார் மோர்க்கார பாட்டிக்கு மோட்ச பிராப்தி அருளுமாறு. அந்த சீட்டை வந்து பெருமாள் திருவடியில் வச்சதும் பெருமாள் வந்து திருவுள்ளம் சமைச்சு அந்த பாட்டிக்கு வந்து வைகுண்ட பிராப்திய கொடுத்து பெருமாள் தன்னிடம் கூட்டுட்டார். எவ்வளவு மகிமை வாய்ந்தவர் ராமானுஜர், அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டான் பார் பெருமாள். என்னத்னாலன்னு தெரியுமோ, பெருமாள் விஷ்ணுவா சிவனான்னு மனுஷாளுக்கு குழப்பமா இருந்துதான். அப்போ ராமானுஜர் சொன்னாராம், வில்லு அம்பு இல்லை வில்லு, அப்புறம் வந்து சங்கு சக்கரம், அப்புறம் வந்து சூலம் டமரு, இதெல்லாத்தையும் வைப்போம், சிவனா விஷ்ணுவான்றத பெருமாளே காட்டுவா எடுத்துட்டு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளுக்குள்ள வச்சுட்டு கதவுலாம் மூடிட்டாலும். மறுநாளை காலம்புற வந்து பார்த்தா பெருமாள் சங்கு சக்கரத்தை ஏந்திண்டு தான் விஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் அப்படின்னு காமிச்சு கொடுத்தாராம். அதனால பெருமாளுக்கு சங்கு சக்கரமும் கொடுத்ததுனால அப்பனுக்கு சங்காழி கொடுத்த எம்பெருமான் ராமானுஜரை சொல்லுவார். அதனால சிறப்பு வாய்ந்தவர். அத்துழாய் வேசா, ராமானுஜரோட மகிமை தெரிஞ்சுட்டோம். நாளைக்கு ராமானுஜரை பத்தின வேறு சில கதைகளை உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு வாங்க. வைஷ்ணவ பாலபாடம். திருப்பாவை ஜீயரும் உஞ்சவிருத்தியும். திருவரங்கம் கோயிலில் ராமானுஜர் சில மாற்றங்களை கொண்டு வந்தார். அது பிடிக்காத அதில் பாதிக்கப்பட்டவர்கள் ராமானுஜரை விஷம் வைத்து கொள்ளவும் துணிந்தார்கள். இனி காண்போம். வாருங்கள் தேசிகன் ஆண்டாள், பாருங்கோ பாட்டி இன்று திருப்பாவை ஜீயர் உஞ்சவிருத்தி இதை பற்றி சொல்லப் போகிறேன். சந்நியாசம் பெற்றவர்கள் பிக்ஷை எடுத்துதான் உண்பது வழக்கம். அப்படி ராமானுஜரும் மதுகரம் பெற பிக்ஷையை மதுகரம் என்பார்கள். அப்படி பிக்ஷைக்கு போகும்போது ஆண்டாளின் திருப்பாவை பாசுரங்களை பாடிக்கொண்டே போவது வழக்கம். அதனால் அவரை திருப்பாவை ஜீய என்பார்கள். ஒரு நாள் ராமானுஜர் மதுகரம் பெற, அதாவது பிச்சைக்கு, அரையர் ஒருவரது அகத்திற்கு செல்கிறார். அந்த அரையருக்கும் ராமானுஜரை அவ்வளவாக பிடிக்காது. அதனால் அவர் தம் மனைவியிடம் ராமானுஜருக்கு இடப்போகும் மதுகரத்தில், அதாவது பிக்ஷையில், விஷத்தை கலந்து பிக்ஷையிட வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் அவர் மனைவிக்கோ இது கொஞ்சம் வருத்தத்தை தந்தது. தோளுடை பத்தன் அவன் கையில் ஆய் போல் மின்னி வளம் புரி போல் நின்றது.
தாழாது சாங்கம் உழைத்து சிரமமே போய் வாழ்வை உலகினை பெய்திராய் நாங்களும் மார்கை நீரான மனந்தேலோரம் பாவாய் தேசிகா, ராமானுஜருக்கு அந்த அரையருடைய மனைவி மதுகரம் பிக்ஷை இடும் பொழுது அதனை பார்த்தே தெரிந்து கொண்டு விட்டார், குறிப்பால் உணர்ந்து கொண்டு விட்டார். அதனால் அதை பெற்றுக்கொண்டு அதை உண்பதை தவிர்த்து விட்டார். ஆண்டாள் தேசிகா, சென்று வாருங்கள். நமஸ்காரம். தேசிகனும் ஆண்டாளுமா, வாங்க வாங்கம்மா, வாங்க உட்காருங்கோ. இன்றும் பாட்டி திருப்பாவைஜியர் ராமானுஜர் உஞ்சவிருத்திக்கு போவதைத்தான் சொல்ல போகிறேன். பாட்டி, திருப்பாவைஜியர் ராமானுஜர் உந்துமதகளிற்றன் பாடிக்கொண்டு பெரிய நம்பி அகத்திற்கு உஞ்சவிருத்திக்கு போகிறார். என்ன பாடி கொண்டு போகிறார்? உந்துமதகளிற்றன் பாடிக்கொண்டே போய் அவர்கள் அகத்தின் கதவுக்கு பின்னாடி போய் வந்துதிரவா என்கிறார். அங்கு பெரிய நம்பியோட பெண் அத்துழாய் மதுகரம் கொடுக்க கதவை திறந்து வெளியே வருகிறாள். நந்த கோபாலன் மருமகளே நம் பின்னாய் கந்தங்கமழம் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் குழல் எழுத்தனான் மாதவி பந்தல் மேல் பல்லால் குழநங்கள் கூறான் வந்தார் வெள்ளி உண்மை துணன் பேர்பாடு செந்தாமரை கையா சீரால் மலையொழிப்பு வந்து திரவா திருப்பாவைஜியர் ராமானுஜருக்கு ஆண்டாள் திருப்பாவை மிகவும் பிடித்தது. ஆண்டாள் மீது அதிக பக்தி கொண்டவர். அத்துழாயை தனது சகோதரியாக பாவிப்பவர். அவளை நப்பின்னியாகவே பாவித்து சரணடைந்து சேவிக்கிறார். தேசிகா, ஆண்டாள் இன்று போய் மீண்டும் வருங்க. ராமானுஜரை பற்றிய இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு அடுத்த வகுப்பில் சொல்கிறேன். பாட்டி.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ வரவர முனையே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருவாய்மொழிப்பிள்ளை திருவடிகளே சரணம். ஸ்ரீசைல நாதாரிய கிருபைக்க பாத்திரே ரம்யோ பயந்திராக்கிய குரௌ முனீந்திரே ஏ பக்திஹீனாஸ்து ஜனாஸ்தயேதே ஸ்ரீசா பிரியாஹா சுர்நகி முக்திரேஷாம். சித்தோபாயஸ்துவமசி சுலபோ லம்பயன் பூருஷார்த்தான் அஞ்ஞாதான் பிரதயசி புனர்யத்ததோ தேசிகஸ்துவம் தேவி லக்ஷ்மீர் பவசி தயயா வத்சலத்வேன சத்வம் கோசௌ யஸ்துவாம் வரவர முனே மன்யதே நாத்மனீனம். சம்சார நரக ஹேதுவாய் ஆசூர சம்பத்தான காம குரோத லோப மத அநாதி தோஷமற்றவராய் ஆச்சாரிய அபிமான பாத்திரராய் சர்வஜன ஹிதைஷிகளாய் பரமபுருஷார்த்தம் கைப்புகுந்திருக்கும் நம் முன்னோரான மகாபுருஷர்கள் எந்த ஆச்சாரிய சார்வபௌமருடைய சம்பந்த விசேஷத்தினால் இவ்வேற்றங்களை பெற்று இவ்வுலகினை வாழ்வித்து போந்தார்களோ அந்த ஆச்சாரிய சார்வபௌமருடைய வைபவ மகார்ணவத்தில் ஆத்மலாபத்திற்காக சிறிய ஞானத்தர்களான அடியோங்கள் சிறிதளவு அவகாகிக்க துணிந்திருக்கின்றோம். கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ அவதரித்தருளிய மணவாள மாமுனிகளே அந்த ஆச்சாரிய சார்வபௌமராகிறார். எம்பெருமானாரின் புனர் அவதாரமே மணவாள மாமுனிகள் என்பதை இனி காண்போம். சமதி கத துலே வாசவே தீர சங்கே வாரே ஜெய்வே சதுர்த்தியாம் சமஜனிச்ச தீதௌ சுக்லபக்ஷே சுகர்மா ராஜன்மூலக்கியதாரே யதிபதிர பரோ ரம்ய ஜாமாத்ரு நாமா. சம்ஸ்கிருதத்தில் கடப்பயாதி கிரமம் ஒன்று உண்டு. அதன்படி பாத்தோபாவம் என்பதினால் 4471 என்கிற எண் கிடைக்கிறது. கதக்கல் யுக்தம் 4471 சாதாரண வருஷத்தில் துலா சுக்ல சதுர்த்தி குரு வாரத்தொழு கூடின திருமூலத்தில் மாமுனிகளின் திரு அவதாரம். நட்சத்திரத்தின் பேர் மாமுனிகளின் அவதாரத்திற்கு காரணமானதினால் சார்த்தமாயிற்று. வருஷ நாமம் மாமுனிகளின் அவதாரம் எல்லா சேதனர்களுக்கும் சாதாரணம் பொதுவானது என்பதை குறிப்பிடுகிறது. நட்சத்திர நாமம் இது சர்வஸ்ரேயசுக்கும் காரணம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இந்த திருநாளின் வைபவத்தை பிரதிவாதி பயங்கரம் அண்ணா கூட பாடியுள்ளார் அல்லவா? பிரதிவாதி பயங்கரம் அண்ணா கூட தன்னுடைய வரவர முனி சதகத்தில் மூலம் முக்தி மூலம் பிரஜானாம் என்கிறார். சுவாமி எறும்பையப்பா கூட தன்னுடைய வரவரமுனி சதகத்தில் என் மூல மாஸ் வயுஜ மாசி என்று கூறியுள்ளார். மேலும் எறும்பியப்பா அவர்களே ஆலம்பனஸ்ய மம சௌமிய வரஸ்ய ஜென்ம மூலம் விபாதி சதுலம் வித்துலம் சித்திரம் என்று இத்திருமூலத்தின் பெருமையை வெளியிட்டார். துலா மாசத்தில் அமைந்துள்ளமையால் சதுலமானது இம்மூலம், இதற்கொப்பான வேறொரு நாள் இல்லாமையால் வித்துலமாகவும் அதாவது மேம்பட்டதாகவும் ஒப்பற்றதாகவும் விளங்குகிறதாம். இனி அவதார ரகசியத்தை பற்றி காண்போமா? ஸ்ரீமான் சுந்தர ஜாமாத்ருமுனி பரியாய பாஷ்ய கிருது என்று பிரதிவாதி அண்ணாவும் வரவர முனிகி ஸ்ரீமான் ராமானுஜோ ஜயதுக்ஷிதௌ என்று சுவாமி எறும்பியப்பா அருளி உள்ளார்கள். ஸ்ரீ வைகுண்டநாதனுடைய திவ்யாஜ்ஞையால் திரு அனந்தாழ்வானின் அவதாரம். அனந்தாழ்வானே, இக்கலியுகத்தில் 200 வருஷம் அவதரித்து இருந்து உபய வேதாந்த கிரந்தத்தை அருளி சேதனர்களை வாழ்வித்து அருள சங்கல்பித்துக் கொள்ளும் கிருபை சுவாமி. இதையே சுவாமி அப்புள்ளார் தாம் அருளி செய்த சம்பிரதாய சந்திரிகை என்பதில் ஆதியிலே அரவரசை அழைத்து அரங்கர் அவனியிலே 200 ஆண்டு இருக்கும்
என்று அருளி செய்துள்ளார். முதலில் எம்பெருமானாராய் அவதரித்து பிரம்மசூத்திர கீதா பிரஸ்தானங்களை ஸ்ரீபாஷ்ய கீதா பாஷ்யாதிகளை அருளி செய்தார் எம்பெருமானார். மண்மிசை ஓடிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுரடிக்கிலும் காணகில்லாம் உலகோர்களெல்லாம் அண்ணலி ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறு ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே என்று 120 வருடங்கள் இவ்விபூதியை அலங்கரித்தார் ராமானுஜர். அதன் பின் ஸ்ரீ ரங்கநாதனிடம் எம்பெருமானார், ஸ்ரீ வைகுண்டநாதனே, அடியேனால் விஸ்லேஷம் தாங்க இயலவில்லை. அடியேனை அதிவிரவில் ஆட்கொண்டு அருள்வாய் அப்பனே. அதன் பின் ஸ்ரீ வைகுண்டநாதனை சேவிக்க வேணும் என்னும் ஆசையினால் எம்பெருமானார் திருநாட்டிற்கு எழுந்தருளினார். அருளிச்செயல் ரகசிய பிரஸ்தானங்களை பகுமுகமாக பிரவர்த்திப்பிக்க பகவான் நியமனத்தினால் மாமுனிகளாக அவதரித்தனர். நிலுவைதனை நிறைவேற்றி வாரும். அடியேன் சுவாமி. எம்பெருமானாரின் மனதில் உள்ள குறையெல்லாம் மாமுனிகளால் நிறைவேற்ற பெற்றமையால் மாசரு ஞானியர் சேரதிராசர் தம் வாழ்வு முளைத்திடனால் என்றும் அவருடைய திருமூல நன்னால் கொண்டாடப்படுகிறது. நாதனுக்கு 4000 முறைத்தான் வாழியே என்றபடி 4000 திவ்ய பிரபந்தம் முழுவதும் ஆழ்வார் திருவாக்கிலிருந்தே வெளிவந்தவை ஆதலால் இவையெல்லாம் இங்கு விவக்ஷிதம். அவற்றுக்கு பூர்வாச்சாரியர்கள் பலர் வியாக்கியானம் செய்திருந்தாலும் சேற்று கமலவயல் சூழரங்கர் தம்சி தழைப்ப போற்றித்தொழும் நல்லந்தனர் வாழ்வி பூதலத்தே மாற்றற்ற செம்பொன் மணவாள மாமுனி வந்திலனேல் ஆற்றில் கரைத்த புலியல்லவோ தமிழ் ஆரணமே என்று அடியார்கள் வியந்து பேசும்படியும் வாழி தெருவாய் மொழிப்பொருளை மாநிலத்தோர் தேரும்படி உரைக்கும் சீர் என்று உலகெல்லாம் வாழ்த்தும்படியும் மாமுனிகள் திவ்ய பிரபந்த நிர்வாகம் செய்தருளினது அசாதாரணம். சுவாமி அவதாரத்தினால்தான் அவை ஒப்புயர்வற்ற விளக்கம் பெற்றன. மண்ணுயிர்கால் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானுபவன் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். இது மட்டுமன்றி எம்பெருமானே தன் திருவாக்காலே திரு அனந்தாழ்வானே எம்பெருமானாராயும் எம்பெருமானாரின் புனர் அவதாரமே மணவாள மாமுனிகள் என்றும் அரங்க நகரிலேயே பிரத்யக்ஷமாய் காட்டியருளினான் அரங்கன். இடம் அரங்கன் திருமுற்றம். மணவாள மாமுனிகள் அரங்கனை மீமறந்து சேவித்துக் கொண்டு வெகுநேரமாக நின்று கொண்டு இருந்தார். அங்கு உத்தம நம்பி என்பவர் அரங்கனுக்கு ஆலவட்ட கைங்கரியம் செய்து கொண்டு இருந்தார். இவர் வெகுநேரமாய் இப்படி நிற்பதும் இவரின் வெளிரிய திருமேனியை கண்டும் சற்றும் நிதானம் இல்லாமல் உத்தம நம்பி, நீ சேவித்தது போதும், கிழமை வேளாக அடியேன் திருக்கதவுகளை சாற்ற வேண்டும் என்று கடிந்து கூறினார். அப்படியே சுவாமி, அடியேனால் தாம விட்டு விட்டதோ, அடியேனை மன்னித்து வருங்கள். அதன் பின் உத்தம நம்பி கதவுகளை இழுத்து மூட முடியவில்லை. சற்று ஆயாசத்தினால் கண் அயர்ந்து விட்டார். அப்போது அரங்கன் சொப்பனத்தில் தோன்றி, உத்தம நம்பி அவசாரப்பட்டு விட்டீரே, அவர் யார் தெரியுமா? அவர் மேனி ஏன் வெளிரி தோற்றமளிக்கிறது தெரியுமா? அவர்தான் திரு அனந்தாழ்வானின் அம்சமாக தோன்றிய எம்பெருமானாரின் புனரவதாரமாக தோன்றிய மணவாள மாமுனிகள் என்று கூறியவுடன் உத்தம நம்பி பல்லவராய மடத்திற்கு விரைந்து சென்று என்று கூறி தண்டம் சமர்ப்பித்தார். மாமுனிகள் சேஷாவதாரம் என்பதை சதகத்தில் துக்தோ தன்வத் தவல மதுரம் சுத்த சத்வைக ரூபம் ரூபம் யஸ்ய பிரதியததராம் எம் பனீந்திரவதாரம் என்று பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவும் நித்யம் பத்யுகு பரிச்சரணதோ வர்ணதோ நிர்மலத்வாத் என்கிற ஸ்லோகத்தினால் சுவாமி எறும்பியப்பாவும் அருளியுள்ளார்கள். மைசூர் அனந்தாழ்வான் சுவாமியும் சேஷா ஸ்ரீமான் நிகமகுடி
युक्मरक्षा प्रवृत्तः श्रीमत् रामावरज मुनिदाम रम्य जामातृताम च प्राप्य என்று திரு அனந்தாழ்வானே உபய வேதாந்த சம்ரக்ஷணத்திற்காக எம்பெருமானாராயும் மாமுனிகளாயும் அவதரித்ததாக அருளி செய்தார். மாமுனிகள் சேஷாவதாரம் என்பது இன்னும் பல பிரமாணங்களாலும் பிரத்யக்ஷத்தாலும் சித்தித்தபடியால் சந்தேகத்திற்கு இடமில்லை. செய்யதாமரை தாளினை வாழியே, சேலை வாழி திருநாபி வாழியே, தூயமார்பும் புரிநூலும் வாழியே, சுந்தர திருத்தோளினை வாழியே, கையுமேந்திய முக்கோலும் வாழியே, கருணை பொங்கிய கண்ணினை வாழியே, பொய்யில்லாத வனவால மாமணி புந்தி வாழி புகழ்வாழி வாழியே, அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ, சடகோகன் தந்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவால மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஒரு சமயம் ராமானுசர் காவேரி கரையோரம் தன்னுடைய சீடர்களுடன் எழுந்தருளினார். அப்பொழுது தனுர்தாசர் பொன்னாய்ச்சி என்கிற உறையூரை சேர்ந்த மல்லர் தம்பதிகள் அங்கு வந்தனர். அவர்களை சற்றே கவனித்தார் ஸ்ரீ ராமானுசர். தனுர்தாசர் தன்னுடைய மனைவியான பொன்னாய்ச்சிக்கு ஒரு கையால் குடையை பிடித்து கொண்டும் மறு கையால் அவளுடைய காலின் கீழ் ஒரு துணியை விரித்து கொண்டும் நடந்து கொண்டு இருந்தார். அதை கவனித்த ராமானுசர், தாங்கள் யார்? தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? என்னுடைய பேர் தனுர்தாசர். இவள் என்னுடைய மனைவி பொன்னாய்ச்சி. நாங்கள் உறையூரை சேர்ந்தவர்கள். தாசரே, இப்படி தாங்கள் மனைவிக்கு குடை பிடித்து கொண்டும் மனைவியின் கால்கள் கீழ் துணியை விரித்து கொண்டும் கைங்கரியம் பண்ண காரணம் என்ன? சுவாமி, என்னுடைய மனைவியின் கண்கள் மிகவும் அழகானது. அவளுடைய மேனி மிருதுவானது. அந்த அழகான கண்கள் வெயில் பட்டால் வாடிவிடுமே. அவளுடைய கால்கள் தரையில் நடப்பதால் புண்படுமே. அவளுடைய கண்ணழகுக்கு நான் அடிமையாகிவிட்டேன். அக்கண்ணழகை பாதுகாக்க நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். அப்போது ராமானுசர் தாசரை திருத்த திருவுள்ளம் கொண்டு சற்றே சிந்தித்தார். அப்படியா தாசரே, தங்களுடைய மனைவியின் கண்களை விட அழகான கண்களை காண்பித்தால் இப்பெண்ணின் கண்ணழகில் ஈடுபடுவதை விட்டு அடியேன் காட்டும் கண்களுக்கு அடிமையாகி விடுவீரோ? அடியேன், தாங்கள் அப்படி காண்பித்தால் அக்கணமே அக்கண்களுக்கு அடிமையாகி விடுவேன். சரி, என்னுடன் வரும் தாசரே. நேராக தனுர்தாசரை ஸ்ரீ ரங்கநாதன் சந்நிதிக்கு அழைத்து செல்கிறார் ஸ்ரீ ராமானுசர். ராமானுசர் திருவரங்கநாதன் முன்பு. திருவரங்கா, திருப்பானாழ்வாருக்கும் ஆளவந்தார்க்கும் காட்டியருளிய கரியவாகி புடை பறந்து மில்லிருந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரிவாய் கண்களை உன்னுடைய அழகிய திருக்கண்களை இந்த தாசருக்கும் காட்டியருள வேண்டும். ஸ்ரீ ரங்கநாதன் தன்னுடைய அழகிய திருக்கண்களை காட்டியருளினார். ஆஹா ஆஹா, என்னே அழகு! இந்த திவ்யமான காட்சியை காண என்ன பாக்கியம் செய்தேனோ! தன்யனானேன், தன்யனானேன். தாசர் ராமானுசரை நோக்கி, சுவாமி, இதுநாள் வரை என்னுடைய மனைவியின் கண்களே அழகு வாய்ந்தது என்று நினைத்திருந்தேன். அதற்கே அடிமையாகி கிடந்தேன். இன்று இக்கண்களை சேவித்த பிறகு உண்மையான அழகு எது என்று உணர்ந்தேன். என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவே. இக்கண்களுக்கே அடிமையாகிவிட்டேன். அடியேனை தங்களுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எம்பெருமானின் பெருந்தன்மை எத்தகையது என்பதை உணர்ந்தோம் சுவாமி. அடியோங்களுக்கு நல்வழியை காட்டி உபதேசித்து அருள வேண்டும். எம்பெருமானின் கைங்கரியத்தில் அடியோங்களை ஈடுபடுத்த வேண்டும். தாசரே, நீங்கள் இருவரும் இனி ஸ்ரீரங்கத்தில் இருந்து கொண்டு ஸ்ரீ ரங்கநாதனின் திருமேனி காவல் காக்கும் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்கைங்கரியத்தை செவ்வனே புரிவிராக தாசரே. பாக்யம் பாக்யம் சுவாமி. அன்றிலிருந்து பிள்ளை உறங்காவில்லி தாசர் தாசியநாமம் கொண்டு தாசரும் அவருடைய மனைவியான பொன்னாய்ச்சியும் ஸ்ரீரங்கத்தில் இருந்து கொண்டு ஸ்ரீ ரங்கநாதனுக்கு கைங்கரியம்
புரிந்து வந்தனர். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதிவலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. அடியேன் சுவாமி, அடியேனுக்கு சில சந்தேகங்கள் உள்ளது, அதை வரணிடத்தில் கேட்டு சொல்ல முடியுமா? சமயம் பார்த்து கேட்கிறேன். என்னஞ்சமேயான் என் சென்னியான் தானவனை வண்ணஞ்சம் கீண்ட மணிவண்ணன் முன்னம் செய் ஊழியான் ஊழி பெயர்த்தான் உலகேத்தும் ஆழியான் அத்தியூரான் அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான். விடை பெறலாமா? ஏன் தயங்கி நிற்கீர்? ஏதேனும் கேட்க வேண்டுமோ? நம் இளையாழ்வாருக்கு சில சந்தேகங்கள், அதற்கான விடையை தம்மிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் என்று தயங்கி நின்றேன். அகமேவ பரதத்துவம் தர்ஷனம் வேத ஏவச்ச மோக்ஷோபாயே ரபத்யுஷ்யாத் அந்திம ஸ்மிருதிவர்ஜனம் தேகாவசானே முக்திஷ்யாத் பூர்ணாச்சாரிய சமாஷய. இதை இளையாழ்வாரிடம் கூறும். தன்யோஸ்மி சுவாமி. ஸ்வாவிதிஷி திருப்தம் நாராயணத்வை நமிஷ்யதி வைதிகிவசமக பரமஸ்வராடிதி ஏதேவி அஸ்ய மஹிமானவ விப்ருஷஸ்தே. இளையாழ்வாரே. அடியேன் சுவாமி. பரதன் கூறிய ஆறு வார்த்தைகள். தன்யோஸ்மி சுவாமி. பரதன் பூர்ணாச்சாரிய சமாஷ்ரேக என்று பெரிய நம்பிகளை ஆச்சாரியனாக பற்றும்படி நியமித்துள்ளார். அடியேன் இப்பொழுதே ஸ்ரீரங்கத்துக்கு புறப்படுகிறேன். சுவாமி ஆளவந்தார் ஸ்ரீ வைஷ்ணவ தலைமை பீடத்தை இளையாழ்வார் அலங்கரிக்க வேண்டும் என்று ஏற்கனவே குளிர கடாட்சித்து இருந்தார். எஸ்ய பிரசாத கலையா பதிரஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேனச்ச பக்தி மூக்கா அந்த பிரபஷ்யதி சுதம் லபதேச வந்தியா தம் தேவமேவ வரதம்
சரணம் கதோஸ்மி என்று அந்த தேவ பெருமாளை பிரபத்தி செய்திருந்தார். எனவே பெரிய நம்பிகள் ஸ்ரீரங்கத்திற்கு இளையாழ்வாரை அழைத்து வர வேண்டும் என்று எண்ணி காஞ்சியை நோக்கி புறப்பட்டார். இருவரும் மதுராந்தகத்தில் ஏறி காத்த ராமர் சந்நிதியில் சந்தித்துக் கொண்டனர். அடியேன் சுவாமி, வரதராஜன் தம்மை ஆச்சாரியனாக பற்ற நியமித்துள்ளான். அடியேனை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடியேனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைக்க வேண்டும். அடியேன் பாக்யம் காஞ்சிக்கு செல்லலாமே. ஒரு க்ஷணம் தாமதித்தபடியால் பரமாச்சாரியனான ஆளவந்தாரின் சன்னதியை இழந்தேன். நீயும் தாமதிக்க வேண்டாம். இங்கேயே அடியனுக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை செய்து வைக்க வேண்டும். பொறி ஒற்றுதல். சரீரமும் ஆத்மாவும் அவனுக்கு உடைமை. என்னையும் என் உடைமையையும் உன் சக்கர பொறி ஒற்றிக் கொண்டு என்று சங்கு சக்கர லாஞ்சனம் பொறித்தல். திருமண்யிடுதல். அவனுடைய தாசன் என்பதை வெளிப்படுத்த திருமண்யிட்டுக் கொள்ளுதல். தாசிய நாமம் சூட்டுதல். மந்திரோபதேசம் செய்வித்தல். திருவாராதன க்ரமம். ஆசன் ராமானுஜன், நாம் காஞ்சிக்கு சென்று காலக்ஷேபத்தை தொடங்கலாமா? அடியே தொடங்கலாமே. இவ்வாறாக மதுராந்தகத்திலிருந்து பெரிய நம்பிகளும் ராமானுஜரும் காஞ்சிபுரத்திற்கு சென்று காலக்ஷேபத்தை தொடங்கினார்கள். குதிரை குளப்படி நீராக இருந்தால் குருமி குடித்துப்போம், வீராணத்து ஏரியாக இருந்தால் நாடு செழிக்குமே என்று அதை மனதில் கொண்ட ராமானுஜர் 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்தார். லக்ஷ்மி நாதாக்கிய சிந்தௌ ஷடரிபு ஜலதா பிராபிய காருண்ய நீரம் நாதாத்ரா வப்யசிஞ்ச ததனு ரகுவராம் போஜசுக்ரூர் ஜராபியாம் கத்வாதாம் யாமுனாக்கியாம் சரிதமத யதீந்திராக்கிய பத்மாகரேந்திரம் சம்பூர்ண பிராணி சசியே பிரவகதி பகுதா தேசிகேந்திர பிரமௌகைஹி என்று 74 சிம்மாசனாதிபதிகளை உருவாக்கி வைஷ்ணவ பயிரை வளர்த்தார் ராமானுஜர். இப்படியாக ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் அவரவர் ஆச்சாரியனை அண்டி பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ளல் அவசியம். ஏ லலாட்ட பட்டலே லசதூர்த்த புன்றாகா, ஏ பாகுமூலே பரிச்சின்னத சங்கு சக்கராகா, ஏ கண்டமூலே துளசி நளினாட்ச மாலாகா, தே வைஷ்ணவாகா என்ற சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளது. தீயிற்பொறிகின்ற செஞ்சுடராழி திகழ்திரு சக்கரத்தின் போயிற்பொறியாலே ஒற்றுநின்று குடிகுடியாற் செய்கின்றோம் என்கிறார் பெரியாழ்வாரும். இந்த பஞ்சசம்ஸ்காரத்தின் பெருமையை, இதனுடைய வைபவத்தை இரண்டு சரித்திரங்கள் மூலம் நாம் அறியலாம். துவாபர யுகத்தில் கண்ணனெம்பெருமான் துவாரகாதீசனாக துவாரகையை ஆண்டு கொண்டிருந்த பொழுது தான் வெளியே செல்லும் பொழுதெல்லாம் வாயிற்காப்பாளிடனும் சொல்லிவிட்டு செல்வாராம். எவர்கள் சங்கு சக்கர லாஞ்சனம் பொறித்துக் கொண்டு உள்ளார்களோ அவர்களை மட்டும் நீ உள்ளே செல்ல அனுமதிப்பாய் என்று கட்டளையிட்டு செல்வாராம். இது பஞ்சசம்ஸ்காரத்தின் முக்கியத்துவத்தை கூறுகிறது. மேலும் அருளாடி கண்டேனோ நல்லானை போலே என்று குரு பரம்பரா பிரபாவம் பன்னீராயிரப்படி இதில் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியமாக இந்த வாக்கியம் காண கிடைக்கிறது. நல்லான் என்பவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவ்வூரில் அந்தணர்களும் இருந்தனர். ஒரு சமயம் அங்கே ஆற்றங்கரையில் ஒரு சடலம் இருந்தது. அதை நல்லான் அவருக்கு ஈமக்கிரியைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஏனென்றால் அவர் தோள்களில் சங்கு சக்கர லாஞ்சனம் இருப்பதைக் கண்டு இவர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், இவர் எம்பெருமானின் அடியவர் என்று அவருக்கு ஈமக் சடங்குகள் செய்ய நினைத்தார். ஊரார்கள் அந்தணர்கள் மறுத்தனர். ஆனால் எவனொருவன் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறானோ அவன் எம்பெருமானின் அடியவன் என்றோ அவன் ஸ்ரீ வைஷ்ணவன் என்றோ அவனுக்கு ஈமச்சடங்கு செய்யலாம் என்று அவர் ஈமச்சடங்கை செய்துவிட்டார். எம்பெருமானும் மிக உகந்து நீ ஊருக்கு பொல்லான் எமக்கு நல்லான் என்று அவரை அனுகிரகித்தார். இப்படி இந்த இரண்டு சரித்திரங்களிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்வது என்ன? நாம் ஒரு ஆச்சாரியனை அண்டி அவரை அடிபணிந்து பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ளுதல் முக்கியம் என்பது தெரிகிறது. தீங்கேதும் இல்லா தேசிகன் தன் சிந்தைக்கு பாங்காக நேரே பறிவுடையோர் ஓங்கார தேரின் மேலேறி செடுங்கதிரின் ஊடுபோய் சேருவரே அந்தாமம்தான். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கிருஷ்ணார்ப்பணம்.
ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ மேஷார்த்ரா சம்பவம் விஷ்ணோர் தரிசன ஸ்தாபனோத்சுகம் துண்டீர மண்டலே சேஷமூர்த்திம் ராமானுஜம் பஜே ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்யசேவா பிரேமாவிலாசய பராங்குச பாதபக்தம் காமாதி தோஷகரம் ஆத்மபதாஸ்ரிதானாம் ராமானுஜம் யதிபதிம் பிரணமாமி மூர்த்னா இந்த வரங்கத்து இனிதிருநீ என்று எந்த எதிராசர்க்கு அரங்கர் ஈந்தவரம் சிந்தை செய்யில் நத்தாதை சொம்புதல்வர் தம்மதன்றோ தாயமுறைதான் புறத்தாழ்வான் குழாம் சார்பில் அனைவருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். விபவத்தில் சுவாமி எம்பெருமானார் எழுந்தருளியிருந்த பொழுது நடந்த ஒரு சரித்திரத்தை இன்று கூரத்தாழ்வான் குழந்தைகள் மூலமாக அனுபவிக்க உள்ளோம். மண்ணை இருந்த துழாவி வாமணன் மண்ணிது என்றார் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில். மண்ணை எடுத்தார், இது வாமணன் அளந்த மண்ணன்றோ என்றார். சுவாபாவிகமாகவே எம்பெருமானின் நினைவுதான் எப்பொழுதும் சுவாமி நம்மாழ்வாருக்கு. எந்த வஸ்துவை பார்த்தாலும் எம்பெருமானாகவே பார்ப்பார் சுவாமி நம்மாழ்வார். அதுபோலவே மண் என்றவுடன் நினைவுக்கு வரும் பல சரித்திரங்கள் குரு பரம்பரையில் காண கிடைக்கிறது. வேதத்திலும் கூட பரத்வாஜ உபாக்கியானத்தில் பிராமணம் என்ற, அதாவது காட்டகம் என்ற பிராமண பாகத்தில் ஒரு சரித்திரம் உள்ளது. அம்முனிவரை பற்றி ஒரு கதை. அதில் அதாவது 300 பிராயங்கள், 300 சம்வத்சரங்கள் வாழ்ந்தார் பரத்வாஜ முனிவர். வேதத்தையே ஓதி வந்தார். அப்பொழுது இந்திரன் அவர் முன்னே தோன்றி, நீர் கற்றுக்கொண்ட வேதத்தின் அளவு பார்க்கலாமா என்று சொல்லி 3 புதிய மலைகளை உருவாக்கினார். அதிலிருந்து ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு ஒரு பிடி மண்ணை எடுத்து 300 சம்வத்சரமாக நீர் கற்றுக்கொண்ட ஓதிய வேதத்தின் அளவு 3 பிடிதான் என்று காட்டினாராம். இது போல மண்ணை பற்றி சரித்திரங்கள் நம் குரு பரம்பரையில் அநேகம் உள்ளன. பெரிய நம்பிகளும் கூரத்தாழ்வானுமாக தென்னரங்கத்தை மணல் வீசி காத்தது. திருக்கோட்டியூர் நம்பியை சுடுமணலில் ராமானுசர் தண்டம் சமர்ப்பிக்க கிடாம்பியாச்சான் அவரை சுவாமி ராமானுஜரை மடியில் ஏந்தி கொண்டது. பராசர பட்டர் கைப்பொடி மண்ணை எடுத்து சர்வஞ்ச பட்டரிடம் காமித்து, இதில் எவ்வளவு மண் இருக்கிறது என்று கேட்டு சொல்ல தெரியாமல் விழித்த சர்வஞ்ச பட்டரிடம், கைப்பொடி மண் என்று சொல்ல தெரியவில்லை, நீர் என்ன சர்வஞ்ச பட்டர் என்று கேட்டது. பிள்ளைலோகாச்சாரியர் ரகசியம் விளைந்த மண் என்று சொல்லக்கூடிய அங்க காட்டழிய சிங்கர் கோவிலிலே பிள்ளைலோகாச்சாரியர் ரகசிய கிரந்தங்களை எல்லாம் அந்தரங்க சிஷ்யர்களுக்கு எல்லோருக்கும் சாதித்து கொண்டு வர, அந்த ரகசியம் விளைந்த மண்ணிலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து வந்து திருமலையாழ்வார் காலக்ஷேப கூடம் என்று அமைத்து அங்கே மாமுனிகள் திருவாய்மொழி காலக்ஷேபம் சாதித்தது. இப்படி மண் என்றவுடன் நினைவுக்கு வரும் சரித்திரங்கள் அநேகம். பக்தனாகிய குருவநம்பி மண்பூவை இட்டான் திருமலை அப்பனுக்கு. அதுபோல அநேக சரித்திரங்கள் உள்ளன. மேலும் இந்த மண் என்றவுடன் நாம் இப்பொழுது ஒரு சரித்திரத்தை அனுபவிக்க உள்ளோம். அதுதான் மண் பிரசாதம் கொண்ட சீயர். எப்படி ராமானுஜர் சிறுவர் விளையாட்டில் திருவரங்கத்திலே மண் பிரசாதத்தை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்க்க இருக்கிறோம். மண் பிரசாதம் கொண்ட ஜீயர் என்ற தலைப்பில் இப்பொழுது புறத்தாழ்வான் குழந்தைகள் நடத்து போகிற இந்த நாடகத்தை அனுபவிக்கலாம். தென்னரங்க சீரருளுக்கு இலக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் சாதித்தபடியே தென்னரங்கத்தில் காவேரி கரையில் சிறுவர் விளையாட்டில் கோவில்ல திருப்பாவாடை உற்சவம் நடத்துவால அது நம்ம இங்க நடத்தி விளையாடி பார்க்கலாமா? விளையாடலாம், ஆனால் பெருமாள் எங்க இருக்கார்? இதோ பெரிய பெருமாள். பிரசாதத்துக்கு என்ன பண்றது? இதோ பிரசாதம். நான் அர்ச்சகரா இருக்கேன், நீ ஸ்தானிகரா இரு, அவன் ராமானுசரா இருக்கட்டும். ஒன்றும் மறந்தறியேன் ஓதனீர் வண்ணனையினான் என்று மறப்பனோ ஏழைகள் அன்று கருவரங்கத்துள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் குழந்தே என்னும்
இச்சு வைத விரையான் போ இந்திரலோகமாடும் அச்சுவை பெரிடம் வேண்டே நரங்கமான கருளானே எந்திரு மகள் சேர்மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின்றிரு ஈற்றாடிழந்தனி கொண்ட நிலமகள் கேழ்வனே என்னும் அன்றுரு வேழும் தழுவினி கொண்ட ஆய் மகள் அன்பனே என்னும் செந்திருவரங்கம் கோயில் கொண்டானே தெலுகிலேன் முடிவள் தனக்கே உடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்ட யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினாக சூடகமே தோல்வளையேதோடே செவிப்பூவே ஆடகமே என்னைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு உடனை வைத்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேளோ எம்பாவாய் அருளப்பாடு நம்மாழ்வார் அருளப்பாடு ஜீயர். அப்போது ராமானுஜர் ஏதோ ஒரு காரணமாக அங்கு வர மண்பிரசாதத்தை ஸ்வீகரிக்கிறார். இது என்ன ராமானுஜர் சிறுவர்கள் விளையாட்டில் மண்பிரசாதத்தை ஏற்கிறாரே? ஆமாம் ஆமாம் ஏற்கிறார். அது அபூர்வம் அபூர்வம் தானே. தமறு வந்தது பேர் மற்ற பேர் தமறு வந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாவதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம் என்ற பொய்கை ஆழ்வார் பாசுரம் பொய்யல்லவே. ராமானுஜர் சிறுவர் விளையாட்டில் திருவரங்கத்தில் மண்பிரசாதத்தை அதனால்தான் சுவீகரித்துக் கொண்டார். தமர்கள் எந்த உருவத்தை ஆசிரியிக்கிறார்களோ அந்த உருவத்தை போக்கிறான் எம்பெருமான். தமர்கள் உகந்த திருநாமத்தையும் தன் பெயராக சுவீகரிக்கிறான் எம்பெருமான். எப்பொழுது குழந்தைகள் பெரிய பெருமாள் என்று சொன்னார்களோ அங்கு பெரிய பெருமாள் எழுந்த ஒருவர் அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள் தன்னுடைய திருவாராதன பெருமாளுக்கு ஆயர்தேவு என்று பெயரிட்டார். மேலும் கால் கழஞ்சு பொன்னில் அவருக்கு சதங்கை இட்டு அழகு பார்த்தார். சதங்கை அழகியார் என்ற திருநாமத்தை இட்டார். உடனே கண்ணதன் பெருமான் எங்களாழ்வான் கிரகத்தில் அவருடைய கனவில் எங்களாழ்வான் கனவில் தோன்றி நான் நஞ்சியர் கிரகத்தில் உள்ள பிள்ளை எனக்கு நாமல் பழம் வேண்டும் நான் தான் சதங்கை அழகியார் என்று சொல்லிக் கொண்டானாம். அது எங்களாழ்வான் நஞ்சியரிடத்தில் வந்து சொன்ன பொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டார். நாம் ஏதோ ஒரு பெயர் சொல்லி அவ்வெம்பெருமானுக்கு ஒரு சிலங்கையிட்டு சிலங்கையான யார் என்று சொன்ன திருநாமத்தை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டானே என்று ஆனந்தப்பட்டாராம். இப்படி தமர்கள் உகந்த உருவத்தையும் அவர்கள் இட்ட பெயரையும் எம்பெருமான் ஸ்வீகரிக்கிறான் என்பது பொய்யாகாது. ஒரு முறை ராமானுசர் திருவரங்கம் வீதியில் பெரிய நம்பிகள் திருமாளிகையில் அத்துழாய் சீரார் வளையொழிப்ப வந்து திறந்தாள். ராமானுசர் மாதுகரத்தின் பொழுது அங்கு எழுந்தருமையிருந்தார். குண்டும் மதகளிற்ற பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டே மனதில் நினைத்துக் கொண்டே வந்தார். இவள் சீரார் வளையொழிப்ப வந்து திறவா என்ற பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டே வரும் பொழுது கதவை திறக்க உடனே நம் பிள்ளைகளே என்று திருப்பாவை ஜீயராயிற்றே நம் ராமானுசர். அதனால் மண்பிரசாதத்தை இன்று ஏற்றுக்கொண்டு மனமுகந்தார் ராமானுசர். இன்று திருவரங்கம் வீதியிலே சிறுவர் விளையாட்டில் மண் பிரசாதம் கொண்ட ஜீயர் என்ற தலைப்பில் புறத்தாழ்வான் குழந்தைகள் நடத்திய இந்த நிகழ்ச்சியை நாம் நஜேத் ராமானுஜேத் ஏஷா சதுரா சதுரக்ஷரி ராமவஸ்தாம் பிரபத்தியந்தே ஜந்தமோ கந்தமாதுஷா திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்த நம் ராமானுசனே தஞ்சம்.
கூறத்தாழ்வான் திருமாளிகை. ஒரு நாள் நல்ல மழை. ஆழ்வானால் உஞ்சிவிருத்திக்கு செல்ல இயலவில்லை. அதனால் தளிகைக்கு தானியம் கிடைக்கவில்லை. ஆழ்வானும் ஆண்டாளும் திருமாளிகையில் அமர்ந்திருந்தனர். நல்ல மழை பெய்கிறதே சுவாமி, தானியங்களை பெற உஞ்சிவிருத்திக்கு செல்ல இயலாதே. ஆமாம் ஆண்டாள், இன்று ரங்கநாதனின் சங்கல்பம் இதுதான் என்றால் அப்படியே இருக்கட்டும். இருவரும் உணவு அருந்தாமலேயே உறங்கச் சென்றனர். மணியோசை கேட்கிறதே, அரங்கன் அரவணைப் பிரசாதத்தை அமுது செய்கிறான் போலும். தமது பக்தனான ஆழ்வான் அமுது செய்யாமல் உறங்கச் சென்றார். அவ்வாறு இருக்கும் பொழுது தாம் மட்டும் அரவணைப் பிரசாதம் அமுது செய்வது முறையோ? இது என்ன வாத்திய கோஷம்? ஆண்டால் மனதால் ஏதேனும் அபச்சாரப்பட்டாயோ? அடியேன் சுவாமி, தாம் அமுது செய்யாமல் உறங்கச் சென்றதைக் கண்டு மனம் கலங்கியது. அதனால் சற்றே அரங்கனிடம் வினவினேன். ஏன் இவ்வாறு வினவினாய்? இன்று நமக்கு உணவில்லை என்பதுதான் அரங்கன் சங்கல்பம் என்றால் அப்படியே விட்டிருக்கலாமே. அதை விட்டு ஏன் இப்படி அவசாரப்பட்டு கொண்டாய்? அரங்கனின் பிரசாதத்தை அமுது செய்ய வேண்டும் சுவாமி. இரண்டு திரளைகள் மட்டும் போதும். எல்லாத்தையும் அடியேன் எடுத்துக்கொண்டால் மற்றவர்களுக்கு என்ன கிடைக்கும்? சில மாதங்களுக்கு பிறகு ஆழ்வானுக்கும் ஆண்டாளுக்கும் இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தனர். எம்பர் இரு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு ராமானுஜர் திருமாளிகைக்கு 12ஆம் நாள் எழுந்தருளினார். என்னே துவயம் பரிமரிக்கின்றதே, இந்த குழந்தைகளுக்கு பராசர பட்டர் வேதபியாச பட்டர் என்னும் திருநாமத்தை இடுகிறேன். நீரே இவர்களுக்கு ஆச்சாரியனாக இரும். அப்படியே ஆகட்டும் சுவாமி. பராசர பட்டரை ரங்கநாதருக்கு ஸ்வீகார புத்திரனாக தந்தருள வேண்டும். ஆகட்டும் சுவாமி, ரங்கநாதனின் நியமனம் எப்படியோ அப்படியே. ரங்கநாச்சியாரின் மஞ்சள் நீர் குடிக்கும் பிள்ளையாகவே வளர்ந்தார் பராசர பட்டர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீ வரவர முனையே நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருவாய்மொழிப்பிள்ளை திருவடிகளே சரணம். ஸ்ரீசைல நாதாரிய கிருபைக்க பாத்திரே ரம்யோ பயந்திராக்கிய குரௌ முனீந்திரே ஏ பக்திஹீனாஸ்து ஜனாஸ்தயேதே ஸ்ரீசா பிரியாஹா சுர்நகி முக்திரேஷாம் சித்தோபாயஸ்துவமசி சுலபோ லம்பயன் பூருஷார்த்தான் அஞ்ஞாதான் பிரதயசி புனர்யத்ததோ தேசிகஸ்துவம் தேவி லக்ஷ்மீர் பவசி தயயா வத்சலத்வேன சத்வம் கோசௌ யஸ்துவாம் வரவர முனே மன்யதே நாத்மனீனம். சம்சார நரக ஹேதுவாய் ஆசூர சம்பத்தான காம குரோத லோப மத அநாதிதோஷமற்றவராய் ஆச்சாரிய அபிமான பாத்திரராய் சர்வஜன ஹிதைஷிகளாய் பரமபுருஷார்த்தம் கைப்புகுந்திருக்கும் நம் முன்னோரான மகாபுருஷர்கள் எந்த ஆச்சாரிய சார்வபௌமருடைய சம்பந்த விசேஷத்தினால் இவ்வேற்றங்களை பெற்று இவ்வுலகினை வாழ்வித்து போந்தார்களோ அந்த ஆச்சாரிய சார்வபௌமருடைய வைபவ மகார்ணவத்தில் ஆத்மலாபத்திற்காக சிறிய ஞானத்தர்களான அடியோங்கள் சிறிதளவு அவகாகிக்க துணிந்திருக்கின்றோம். கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ அவதரித்தருளிய மணவாள மாமுனிகளே அந்த ஆச்சாரிய சார்வபௌமராகிறார். எம்பெருமானாரின் புனர் அவதாரமே மணவாள மாமுனிகள் என்பதை இனி காண்போம். சமதி கத துலேவாசவே தீய சங்கே வாரே ஜெய்வே சதுர்த்தியாம் சமஜனிச்ச தீதௌ சுக்லபக்ஷே சுகர்மா ராஜன்மூலக்கியதாரே யதிபதிரபரோ ரம்யஜாமாத்ருநாமா.
சம்ஸ்கிருதத்தில் கடப்பயாதி கிரமம் ஒன்று உண்டு. அதன்படி பாத்தோபாவம் என்பதினால் 4471 என்கிற எண் கிடைக்கிறது. கதக்கல் யப்தம் 4471 சாதாரண வருஷத்தில் துலா சுற்ற சதுர்த்தி குரு வாரத்தொடு கூடின திருமூலத்தில் மாமுனிகளின் திரு அவதாரம். நட்சத்திரத்தின் பேர் மாமுனிகளின் அவதாரத்திற்கு காரணமானதினால் சார்த்தமாயிற்று. வருஷ நாமம், மாமுனிகளின் அவதாரம் எல்லா சேதனர்களுக்கும் சாதாரணம், பொதுவானது என்பதை குறிப்பிடுகிறது. நட்சத்திர நாமம் இது சர்வஸ்ரேயசுக்கும் காரணம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இந்த திருநாளின் வைபவத்தை பிரதிவாதி பயங்கரம் அண்ணா கூட பாடியுள்ளார் அல்லவா? பிரதிவாதி பயங்கரம் அண்ணா கூட தன்னுடைய வரவர முனி சதகத்தில் யதவதரண மூலம் முக்தி மூலம் பிரஜானாம் என்கிறார். சுவாமி எறும்பியப்பா கூட தன்னுடைய வரவர முனி சதகத்தில் என் மூல மாஸ் வயுஜ மாசி என்று கூறியுள்ளார். மேலும் எறும்பியப்பா அவர்களே ஆலம்பனஸ்ய மம சௌமிய வரஸ்ய ஜன்ம மூலம் விபாதி சதுலம் விதுலம் சித்திரம் என்று இத்திருமூலத்தின் பெருமையை வெளியிட்டார். துலா மாசத்தில் அமைந்துள்ளமையால் சதுலமானது இம்மூலம், இதற்கொப்பான வேறொரு நாள் இல்லாமையால் விதுலமாகவும் அதாவது மேம்பட்டதாகவும் ஒப்பற்றதாகவும் விளங்குகிறதாம். இனி அவதார ரகசியத்தை பற்றி காண்போமா? ஸ்ரீமான் சுந்தர ஜாமாத்ருமுனி பரியாய பாஷ்ய கிருது என்று பிரதிவாதி அண்ணாவும் வரவர முனிகி ஸ்ரீமான் ராமானுஜோ ஜயதுக்ஷிதௌ என்று சுவாமி எறும்பியப்பா அருளியுள்ளார்கள். ஸ்ரீ வைகுண்டநாதனுடைய திவ்யாஜ்ஞையால் திரு அனந்தாழ்வானின் அவதாரம். அனந்தாழ்வானே, இக்கலியுகத்தில் 200 வருஷம் அவதரித்து இருந்து உபய வேதாந்த கிரந்தத்தை அருளி சேதனர்களை வாழ்வித்து அருள சங்கல்பித்துக் கொள்ளும் கிருபை சுவாமி. இதையே சுவாமி அப்புள்ளார் தாம் அருளி செய்த சம்பிரதாய சந்திரிகை என்பதில் ஆதியிலே அறவரசை அழைத்து அரங்கர் அவனியிலே 200 இருக்கும் என்று அருளி செய்துள்ளார். முதலில் எம்பெருமானாராய் அவதரித்து பிரம்மசூத்திர கீதா பிரஸ்தானங்களை ஸ்ரீபாஷ்ய கீதா பாஷ்யாதிகளை அருளி செய்தார் எம்பெருமானார். மண்மிசை ஓடிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுரணிக்கிலும் காணவில்லா உலகோர்களெல்லாம் அண்ணலி ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறு ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே என்று 120 வருடங்கள் இவ்விபூதியை அலங்கரித்தார் ராமானுஜர். அதன் பின் ஸ்ரீ ரங்கநாதனிடம் எம்பெருமானார், ஸ்ரீ வைகுண்டநாதனே, அடியேனால் விசலேஷம் தாங்க இயலவில்லை, அடியேனை அதிவிரவில் ஆட்கொண்டு அருள்வாய் அப்பனே. அதன் பின் ஸ்ரீ வைகுண்டநாதனை சேவிக்க வேணும் என்னும் ஆசையினால் எம்பெருமானார் திருநாட்டிற்கு எழுந்தருளினார். அருளிச்செயல் ரகசிய பிரஸ்தானங்களை பகுமுகமாக பிரவர்த்திப்பிக்க பகவான் நியமனத்தினால் மாமுனிகளாக அவதரித்தனர். நிலுவைதனை நிறைவேற்றிவாரும். அடியேன் சுவாமி. எம்பெருமானாரின் மனதில் உள்ள குறையெல்லாம் மாமுனிகளால் நிறைவேற்ற பெற்றமையால் மாசரு ஞானியர் சேரதிராசர் தம் வாழ்வு முளைத்திடனால் என்றும் அவருடைய திருமூலன் அன்னால் கொண்டாடப்படுகிறது. நாதனுக்கு 4000 முறைத்தான் வாழியே என்றபடி 4000 திவ்ய பிரபந்தம் முழுவதும் ஆழ்வார் திருவாக்கிலிருந்தே வெளிவந்தவை ஆதலால் இவையெல்லாம் இங்கு விவக்ஷிதம். அவற்றுக்கு பூர்வாச்சாரியர்கள் பலர் வியாக்கியானம் செய்திருந்தாலும் சேற்று கமலவயல் சூழரங்கர் தம்சி தழைப்ப போற்றித் தொழும் நல்லந்தனர் வாழ்வி பூதலத்தே மாற்றற்ற செம்பொன் மணவாள மாமுனி வந்திலனேல் ஆற்றில் கரைத்த புலியல்லவோ தமிழ் ஆரணமே என்று அடியார்கள் வியந்து பேசும்படியும் வாழி திருவாய் மொழிப்பொருளை மாநிலத்தோர் தேரும்படி உரைக்கும் சீர் என்று உலகெல்லாம் வாழ்த்தும்படியும் மாமுனிகள் திவ்ய பிரபந்த நிர்வாகம் செய்தருளினது அசாதாரணம்.
சுவாமி அவதாரத்தினால்தான் அவை ஒப்புயர்வற்ற விளக்கம் பெற்றன. மண்ணுயிர்கால் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானுபவன் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். இது மட்டுமன்றி எம்பெருமானே தன் திருவாக்காலே திரு அனந்தாழ்வானே எம்பெருமானாராயும் எம்பெருமானாரின் புனர் அவதாரமே மணவாள மாமுனிகள் என்றும் அரங்க நகரிலேயே பிரத்யக்ஷமாய் காட்டியருளினான் அரங்கன். இடம் அரங்கன் திருமுற்றம். மணவாள மாமுனிகள் அரங்கனை மெய்மறந்து சேவித்துக் கொண்டு வெகுநேரமாக நின்று கொண்டிருந்தார். அங்கு உத்தம நம்பி என்பவர் அரங்கனுக்கு ஆலவட்ட கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார். இவர் வெகுநேரமாய் இப்படி நிற்பதும் இவரின் வெளிரிய திருமேனியை கண்டும் சற்றும் நிதானம் இல்லாமல் உத்தம நம்பி, நீர் சேவித்தது போதும், கிழமை வீராக அடியேன் திருக்கதவுகளை சாற்ற வேண்டும் என்று கடிந்து கூறினார். அப்படியே சுவாமி, அடியேனால் தாம விட்டுவிட்டதோ அடியேனை மன்னித்து வருங்கள். அதன் பின் உத்தம நம்பி கதவுகளை இழுத்து மூட முடியவில்லை. சற்று ஆயாசத்தினால் கண் அயர்ந்து விட்டார். அப்போது அரங்கன் சொப்பனத்தில் தோன்றி, உத்தம நம்பி அவசாரப்பட்டு விட்டீரே, அவர் யார் தெரியுமா? அவர் மேனி ஏன் வெளிரி தோற்றமளிக்கிறது தெரியுமா? அவர்தான் திரு அனந்தாழ்வானின் அம்சமாக தோன்றிய எம்பெருமானாரின் புனரவதாரமாக தோன்றிய மணவாள மாமுனிகள் என்று கூறியவுடன் உத்தம நம்பி பல்லவராய மடத்திற்கு விரைந்து சென்று என்று கூறி தண்டம் சமர்ப்பித்தார். மாமுனிகள் சேஷாவதாரம் என்பதை சதகத்தில் துக்தோ தன்வத் தவல மதுரம் சுத்த சத்வைக ரூபம் ரூபம் யஸ்ய பிரதியததராம் யம் பனீந்திரவதாரம் என்று பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவும் நித்யம் பத்யுகு பரிச்சரணதோ வர்ணதோ நிர்மலத்வாத் என்கிற ஸ்லோகத்தினால் சுவாமி எரும்பியப்பாவும் அருளியுள்ளார்கள். மைசூர் அனந்தாழ்வான் சுவாமியும் சேஷா ஸ்ரீமான் நிகமகுடி யுக்மரக்ஷா பிரவர்த்தகா ஸ்ரீமத் ராமாவரஜ முனிதாம் ரம்ய ஜாமாத்ருதாம் ச பிராப்ய என்று திரு அனந்தாழ்வானே உபய வேதாந்த சம்ரக்ஷணத்திற்காக எம்பெருமானாராயும் மாமுனிகளாயும் அவதரித்ததாக அருளி செய்தார். மாமுனிகள் சேஷாவதாரம் என்பது இன்னும் பல பிரமாணங்களாலும் பிரத்யக்ஷத்தாலும் சித்தித்தபடியால் சந்தேகத்திற்கு இடமில்லை. செய்யதாமரை தாளினை வாழியே, சேலை வாழி திருநாபி வாழியே, தூயமார்பும் புரிநூலும் வாழியே, சுந்தர திருத்தோளினை வாழியே, கையுமேந்திய முக்கோலும் வாழியே, கருணை பொங்கிய கண்ணினை வாழியே, பொய்யில்லாத மணவாள மாமுனி புந்தி வாழி புகழ்வாழி வாழியே, அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ, சடகோவன் தந்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிடம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.